ஜெபம் டிவி நேயர்களே, தற்பொழுது நீங்கள் நியூஸ் பிரேயர் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். போதைக்காக வார்னிஷ் குடித்த ஹோட்டல் தொழிலாளி வயிற்று வலி ஏற்பட்டு பலியானார். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்து கொள்ளணுங்க. ஆமாங்க, போதைக்காக வார்னிஷ் எடுத்து குடித்திருக்காங்க. இது போன்ற போதைக்கு அடிமையாகி இருக்கவங்க அதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்றதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஹோட்டல் தொழிலாளி அவர் வந்து பலியானார்னு சொல்லியிருக்காங்க. அவர் குடும்பத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளணுங்க. அவர் குடும்பம் ஆறுதல் அடையணும் அப்படின்றதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சூழலில் நல்லா படித்த வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த போதைக்கு அடிமையாக இருக்கவங்க தாங்கள் செய்வது என்னன்னே தெரியாமல் செய்கிறாங்க. ஆமாங்க, இதே போன்ற சானிடைசரை குடித்த ஒரு வாலிபர் கூட உயிரிழந்திருக்காரு. இந்த மாதிரி காரியங்கள் எங்கும் நடைபெறக்கூடாதுன்றதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த மாதிரி மதுவுக்கும் போதைக்காகவும் அடிமையாக இருக்க ஒவ்வொருத்தரும் அதிலிருந்து விடுதலையாகணும் அப்படின்ற ஜெப குறிப்புக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த ஜெப குறிப்பு அநேகருக்கு பகிர்ந்து அவர்களையும் கூட ஜெபிக்க வைங்க. ஜெபத்திலும் களத்திலும் என்றும் உங்களுடன் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.